ஸ்ரீ சங்கர டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/9/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி, இரவு 1:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 5:30 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மாலை 5:00 முதல் 6:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்திலே செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைய தினம் சனிக்கிழமை நாளாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் இன்றைய தினத்தோடு இணைகிறது. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய தாக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய மூன்றுமே சனியினுடைய தாக்கம் பெற்ற நட்சத்திரங்கள். அந்த வரிசையிலே இன்றைய தினத்திலே இந்த சனிக்கிழமை நாளோடு உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் இணைவதால் ஒரு சனி பிரீத்தி பண்ணணும், சனிக்காக நான் ஏதோ ஒரு பிராயசித்தம் பண்ணணும், ஒரு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னும் சொல்லலாம், என்ன பார்க்க போறோம் சொல்ல பார்த்தோம்னா சனி பலம் என்ன செய்யும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சார், இது என்ன புதுசாக சொல்கிறீங்களே, குரு பலம் தானே சொல்லுவா, குரு பலம் வந்துடுதா பாருங்கோ ஜாதகத்தில்னு சொல்லுவாளே தவிர நீங்கள் என்ன சனி பலம்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறதா, சனினாலே ஒரு பயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் என்பது வரும். அதுதான் இல்லை. குருவினுடைய பார்வை பெற்றால் குரு பலம் என்று சொல்வதை போல சனியினுடைய பார்வையும் நன்மையைத்தான் செய்யும். இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனி எந்த பிளேஸில் இருக்கார்னு பார்த்துக்க வேண்டியது. அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய ஜாதகத்திலே பலன் என்பதும் நடக்கும். சனி பலம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சனியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா, கடுமையான உழைப்பு என்பதும் சனியினுடைய குணம்தான். அதே மாதிரி தியாகம் செய்வதும் சனியினுடைய குணம்தான். இது போன்ற கடுமையான உழைப்பு, ஒரு தியாக சிந்தனை, உண்மைக்கு துணை புரிதல் போன்ற இந்த குணங்களை சனியிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சனி தசை வரப்போறது, சனி தசை மொத்தம் 19 வருஷம் சொன்னா ஐயோ சனி தசை வர்றதா பயமா இருக்கே அப்படின்னு எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறா. அதுபோல இல்லை. உங்களுடைய ஜாதகத்திலே சனி என்பவர் ஒரு 10ஆம் பாவத்தில் ஒரு உச்ச பலத்தோடு இருக்கான்னு வச்சுட்டோம்னா அந்த பீரியட் அப்படிங்கிறது உங்களை உயர்விற்குத்தான் அழைத்து செல்லும். சனி எந்த பாவத்தில் இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு வளர்ச்சியை தருவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஜென்ரலாகவே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பழியை தூக்கி நம்ம சனி மேலே போடுறோம். நம்ம ஏதோ கவனக்குறைவாக இருந்தால் கூட உடனே சனி மேலே பழியை போட்டுடுறோம். எங்கேயோ கீழே விழுந்துட்டோம், இல்லை கால் அடிபட்டுருது, வண்டியிலேருந்து சனிக்கு விழுந்துட்டோம் சொன்னால் எனக்கு 7.5 சனி நடக்கிறது, இல்லைனா எனக்கு 8ஆம் சனி நடக்கிறது, எனக்கு பாதச்சனி நடக்கிறது, அதனால தான் கால் அடிபட்டுருது, தலையில் இடிச்சுன்ட்டேன், எனக்கு வந்து இந்த சிரோசனி நடக்கிறது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கோம். அத்தனை பழிகளையும் சுமந்து கொண்டு ஒரு தியாகசீலராக, ஒரு தியாக புருஷனாக தன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் சனி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனியின் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே நாம் அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த அனுபவ பாடங்களின் மூலமாக நாம் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக சனியானவர் 2 எக்ஸ்டென்ட்டையுமே கொடுப்பார். எவன் ஒருவன் சோம்பேறித்தனமாக சோம்பல் தன்மையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மேலே மேலே சுகத்தையே கொடுத்து கொடுத்து அவனை அதள பாதாளத்திற்கு சனி தள்ளிவிடுவார். எவன் ஒருவன் கடுமையாக உழைக்கிறானோ அவனுக்கு மேலும் மேலும் உழைப்பினை தந்து, அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் நமக்கு தெரியும், சார் ரெஸ்ட்லெஸ்ஸாக நான் ஓடின்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய அந்த சம்பாத்தியமும் சனியினுடைய
இறைவனுடைய அருளாலே உயரும். இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இது போக சனி என்பவர்தான் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை தருவார். சனிவாரம் ஸ்திரவாரம்னு சொல்லுவார் இல்லையா, இதை கொண்டே சனி என்பவர் நமக்கு நிலைப்புத்தன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சனியினுடைய திசையிலே ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தானது நமக்கு ஸ்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக சனி பலம் என்ன செய்யும்னு சொன்னால் கடுமையான உழைப்பினை தரும். பொறுமை என்பது நமக்கு அவசியம். அந்த சனியினால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொன்னாலே நம்மால் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும். சனின்னு சொன்னாலே ஏதோ தோஷம் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்படி வேணால் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே. ஒரு சமையல் கலை அப்படிங்கிறத கொடுக்கறதே சனி தான். அந்த சமையலில் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், நல்ல ருசியாக சமைக்கணும்னு சொன்னால் அந்த கலையை கற்றுத்தருபவரும் சனி தான். ஆக அந்த சனியினுடைய திசை நடப்பவர்கள் சனியை பத்தாம் பாவத்தில் கொண்டவர்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்ரிங் தொழில் அப்படிங்கிறத பண்ணலாமே. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேட்ரிங் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எத்தனை பேரை நிர்வாகம் பண்ணணும், எத்தனை பேரை நாம் சமாளிக்க வேண்டும், அது போக அழுக்கு தூசு எதையுமே பார்க்கக்கூடாது அல்லவா. இந்த தன்மை அத்தனையும் கொடுப்பதே சனிதான். அதே மாதிரி ஒரு விவசாயி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் சேற்றிலே காலை வைக்க வேண்டும் அல்லவா. அவ்வாறு சேற்றிலே காலை வைக்கணும்னு சொன்னாலே அதற்கும் சனியினுடைய அருள் என்பது தேவை. நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும் சார், நான் வந்து நிறைய பயிரெலாம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய ஜாதகத்திலே சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும், அல்லது சனி சந்திரனுடைய வலிமையானது அதிகமாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுற கூட எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு மெக்கானிக் அப்படின்னு எடுத்துட்டாலே அவர் வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரீஸு கருப்பாக தான் இருப்பார் இல்லையா, ஒரு மாதிரி காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, கீழே படுத்துலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஸ்பேனர் வச்சுலாம் டைட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த தொழிலை நல்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட ஒரு டூ வீலர் மெக்கானிக் வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார், ஜஸ்ட் அவர் டச் பண்ணாலே போதும் என் வண்டி நல்லா ஓடும் அப்படின்னு சொன்னாலே அதற்கும் சனிதான் காரணம். அந்த மெக்கானிக் மேலே அந்த சனியினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த மெக்கானிக்கல் நாலெட்ஜை கொடுக்கறது யாரு, சனிதானே கொடுக்கிறாரு. ஆக அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தோம்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே அவர் ரொம்ப பெரிய இன்ஜினியராக கூட வருவார். ஆக சனி என்றாலே நம்ம ஏதோ தோஷம் நினச்சிக்காமே எல்லா விதமான ஒவ்வொரு ஃபீல்டையும் அந்த சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய தான் இருக்கும். நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்து சனியினுடைய தாக்கமானது எதோட மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய தொழிலை அமைத்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி என்பது சனி பலத்தினாலே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.